டைரக்டர் ராஜமௌலியோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸை கிராக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நான் அவரோட எல்லா படங்களெலாம் பார்த்தது கிடையாது, பட் லாஸ்ட்டாக வந்து 5 படங்களும் பார்த்துருக்கேன். மகதீரா, நானி, பாஹுபலி 1, 2, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 3RR. இந்த 5 படங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே டைம் இந்த 5 கமர்ஷியலி பயங்கரமான ஒரு சக்ஸஸை பார்த்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி இவர் இந்த நேக்கை பிடிக்கிறாரு, எப்படி இவர் அந்த கோடை கிராக் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அவரோட படங்களை எடுத்து ஒரு சின்னதாக அனாலிசிஸ் பண்ணேன். அப்படி அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்றதுல எனக்கு ஒரு 5 பாயிண்ட் தோணுச்சு. அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் டேக் ஓகே புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ராஜமௌலி அவரோட ஸ்டோரி மேலே வைக்கிற நம்பிக்கை. அவர் அவரோட பட்ஜெட் மேலேயோ இல்லை கேஸ்டிங் மேலேயோ வைக்காத நம்பிக்கையை அவரோட ஸ்டோரி மேலே வைக்கிறாரு. ஏன்னா ஒரு நானி பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் பண்ணுற பாஹுபலி சரி, அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம், அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் 3RR திருப்பி ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் ஏன் எடுக்கிறாரு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்காக எடுக்கிறாரா இல்லை அந்த பட்ஜெட்டுக்காக இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணுறாரான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஸ்டோரி தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோரிக்கு தேவைனா செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அவரோட எந்த இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அதில் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்காக ஒரு படம் யோசிச்சிங்களா இல்லை நீங்கள் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக இந்த படம் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, எனக்கு இந்த ஸ்டோரி பண்ணணும்னு இருந்துச்சு, அதுக்கு நான் இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அதோட பட்ஜெட் இப்படி இருந்துச்சுன்ற மாதிரி தான் ஒரு எல்லா இன்டர்வியூவில் சொல்கிறார். எல்லா பெரிய டேரக்டர்ஸும் சொல்கிற விஷயமா இருந்தாலுமே பட் இவரை அதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட ஸ்டோரிஸ் ஒரு ஒரு கதையிலையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் அந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய இவரோட ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிங்கிறது ஓகே, ஸ்டோரின்றது ஒரு எமோஷனை வச்சு கோராக வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதில் பண்ணுற ஸ்க்ரீன் ப்ளேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் இவர் வந்து ஒரு கிங்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இவரையும் இவங்க அப்பாவும் சேர்ந்து பண்ணுற ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்வார், 15-20 மினிட்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸை வந்து கிளாப் பண்ணுற மாதிரியோ இல்லை எக்ஸைட் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அது வந்து ரொம்ப கரெக்டில் சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், பாகுபலி 2 படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து சீன் ஆர்டர் நான் எழுத ஆரம்பித்தேன். பாகுபலி 2 ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும் நான் எழுதினேன். அரௌண்ட் ஒரு 25-27 சீன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வந்துச்சு. இப்போது இது வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க, எந்த சீனுக்கு அப்புறம் எந்த சீனுன்றதெல்லாம் எப்படி இவங்க ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நார்மலான யூஸ்வலாக நம்ம பார்க்குற கமர்ஷியல் ஸ்டோரி தான் அந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ப்ளே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹீரோ இன்ட்ரோ, அதில் அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு லைக் ரம்யா கிருஷ்ணனை காப்பாற்றுறது. அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் தீச்சட்டியை வந்து தலையில் வச்சுட்டு தூக்கிட்டு போகிறது, அது ஒரு புக் எண்ட் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓப்பனிங்லேயும் அதுதான் நடக்கும், க்ளோசிங் சீன்லேயும் அதான் நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு கனெக்ஷனோட வந்து அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோ யார் அவர் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ மாதிரி ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் வில்லனோட இன்ட்ரோ அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது காட்டுறது, அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு லீடு வைக்கிற மாதிரி திக்விஜயம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாகுபலியை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து திக்விஜயம் மேற்கொள்ளும் போது வந்து இந்த பிண்டாரிஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிண்டாரிஸை வச்சு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோ ஹீரோயினுக்கு லவ், அதுக்கப்புறம் காமெடி ட்ராக்கு லவ் ட்ராக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் வருது, அதனால் அவர் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாரு நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வருது, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க அரண்மனைக்கு வராங்க. இவ்வளோதான், ரொம்ப 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 நார்மலான எமோஷன்ஸ் தான், நம்ம பார்த்த விஷயம் தான். இதை எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு பேக் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வரக்கூடிய ஒரு ஹை சீன் அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் சீன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிண்டாரிங்களோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஹீரோயின் இன்ட்ரோவை அடுத்த 15 மினிட்ஸில் ப்ளேஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்த இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னிங்களை வேட்டையாடுற அந்த ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஒரு காமெடியோட வந்து அந்த சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாகுபலியோட வீட்டில் வந்து விஷயம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும், அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து பிளேஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்வல் சீக்வன்ஸில் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பாயிண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த இன்டர்வல் பாயிண்ட். ஸோ இப்படி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஒரு
ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்லை ஆடியன்ஸை கிளாப் பண்ண வைக்கிற மாதிரியோ எக்ஸைட்டிங்காகவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இவரோட ஸ்க்ரீன் பிளே இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்காக நான் வந்து பார்க்குறேன். அதுதான் இவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸாகவும் நான் பார்க்குறேன். மூணாவது பாயிண்ட் வந்து எமோஷன். இந்த ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே இருந்தாலுமே இவர் ஸ்ட்ராங்காக கோராக எதை பிடிச்சி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷன். ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்குது. நம்ம ரீசெண்டாக பார்த்த ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும், இல்லை பாகுபலியாக இருக்கட்டும், நானியாக இருக்கட்டும், எல்லாமே எமோஷன்ஸில் தான் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாணி எடுத்துக்கிட்டால் லவ் அப்படிங்கிற அந்த எமோஷன், பாகுபலியில் அம்மா பையன் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எமோஷன், இப்படின்ற இந்த எமோஷன்ஸில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்போ ட்ரிபிள் ஆர் எடுத்தாலும் சரி, பேட்ரியாட்டிசம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த வள்ளின்ற பொண்ணை காப்பாற்றணுன்ற அந்த எமோஷனுன்ற மாதிரி சின்ன சின்ன எமோஷன்ஸை எடுத்து அதை வந்து ப்ளோ பண்ணி பெருசாக்கி அதில் வந்து ஒரு கதையை சொல்கிறவர் தான் வந்து ராஜமௌலி. ஸோ எமோஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால தான் அவர் அகைன் அண்ட் அகைன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் வந்து என்கிட்ட 100 கோடி இருக்குது, நான் வந்து முதல் படம் வந்து இத்தனை பெரிய படம் பண்ணிட்டேன், அதனால் நான் அடுத்த படம் வந்து இன்னும் பெரிய படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு பிரபாஸ் பண்ண மாதிரி, பிரகாஷ் எப்படி ஒரு பாகுபலி பண்ணதுக்கப்புறம் நான் பெரிய படம் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டோரிக்கோ இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேக்கோ இல்லை அந்த எமோஷனுக்கோ ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்காம ஒரு சாகோ பண்ணார். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்த ராதேஷாமும் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளவே படவலை, அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்தாலும். ஸோ அட்லாஸ்ட் ஸ்டோரி தான் கிங்கு, எமோஷன்ஸ் தான் கிங்குன்றத ராஜமௌலி ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பிரித்து பிரித்து பேசுறது, ஸ்கிரிப்டில் வந்து ஒர்க் பண்ணுறது, அதை வந்து படமாக எடுக்கிறது, இதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஒரு சீன் பை சீன் வந்து கரெக்டாக அடுக்கணும், அதை வந்து எப்படி ஷூட் பண்ணணும், ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும், இப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரப்போகிறோம். April 11th வந்து இந்த ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான். 3500 அப்படிங்கிறது இந்த ஒர்க் ஷாப்கான ஃபீஸ். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை ஆல்ரெடி டேக் ஓகே கண்டக்ட் பண்ண எதனா ஒரு ஒர்க் ஷாப்பில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் 3000 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆஃபரும் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணணும்னா உங்களோட ஐடி கார்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நாங்கள் மெசேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பேக் டு த டாபிக் வருவோம். இந்த எமோஷன்ஸை எடுத்து ப்ளே பண்ணுறதுன்றது ஓகே, பட் இந்த எமோஷனை ஒரே எமோஷனை ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். இப்போ ஒரு லவ்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு சீனில் லவ் பண்ணுறாங்க, ரெண்டாவது சீனில் லவ் பண்ணுறாங்க, நாலாவது சீனில் லவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு போர் ஆகிடும், அது வந்து லேகு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ சீன் பை சீன் எமோஷனை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுறதுன்றது எல்லா டேரக்டர்ஸும் பண்ணுற விஷயம் தான். அதை ராஜமௌலி ரொம்ப அழகாகவே பண்ணுவார். அதே மாதிரி ஒரு ஒரு சீன்லேயும் கதை அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து ஈஸியாக நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துலேயே உட்காந்துட்டு இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறத ராஜமௌலி சூப்பராக பண்ணுவார். இதுக்கும் நான் பாகுபலியிலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ரீ இன்டர்வல் சீன் ஒன்று வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னா வந்து உனக்கு வந்து நான் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரமேகிருஷ்ணன் வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கில் அவர் வந்து ராஜாவாக அந்த பதவி ஏற்கிற அந்த ஒரு விழா நடந்துடும். அதுக்கு நடுவில் வள வளன்ட்டு அவரோட ரியாக்ஷன்ஸ் என்ன, அவரோட எமோஷன்ஸ் என்னன்றதுக்கெலாம் பெருசாக இடம் கொடுக்காம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த அந்த ஈவெண்ட்ஸுக்கு ஜம்ப் ஆகிறது இருக்குல்ல, முக்கியமான ஈவெண்ட்ஸை கரெக்டாக அடுக்கி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணி லைக் ரிமூவ் பண்ணி முக்கியமான விஷயங்களை மட்டும் வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணும், எங்கேஜ் பண்ணும். ஸோ அந்த வித்தையை கற்றவர் தான் வந்து ராஜமௌலி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் என்ன தான் வந்து பட்ஜெட்டை போட்டு படம் எடுத்தாலும் சரி, என்ன தான் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு படம் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களால் தான் அவர் வந்து திருப்பி திருப்பி ஜெயிச்சிட்ருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் சைடில் இருக்க விஷயங்கள் தான், முக்கியமான விஷயம் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த எங்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் தான் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த 4 விஷயத்தை தாண்டி இவர் படங்களில் நம்ம வந்து பெக்குலராக பார்க்கக்கூடிய 5வது விஷயம் இவர் கொண்டு வர க்ரியேட்டிவிட்டி. லைக் ஒரு நார்மலான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் நிற்காமல் இவர் புதுசாக ஒன்று உள்ளே கொண்டு வரார்ல, அது நானியில் ஒரு ஈ எப்படி சண்டை போடும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்னதாக அந்த ஈ யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து பாகுபலியில் வந்து அந்த வார் சீக்வன்ஸில் வந்து அந்த குண்டில் 2 குண்டு போடுவாங்க, அப்போ வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்றை கட்டி அதை நெருப்பு பார்த்து வைக்கிற அந்த ஒரு யுக்தியாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன யுக்தியாக இருக்கட்டும், இல்லை இப்போ ட்ரிபிள் ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம்சரனோட இன்ட்ரோவில் வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்குள்ளே இருப்பான், அவனை வந்து இப்போ பிடிச்சிட்டு வரணும், அந்த கூட்டமே வந்து ராம்சரனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, எப்படி உள்ளே போய் அவனை கூட்டு வரப்போகிறாருன்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இப்படி ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்குள்ளே அவர் கொண்டு வர அந்த சின்ன சின்ன க்ரியேட்டிவிட்டி தான் வந்து அந்த சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து படத்தை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பூஸ்ட் பண்ணிட்டே போகுது, பார்க்குற நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்குது, சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ராஜமௌலியோட படத்தில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஃபேக்டர்ஸாக நான் பார்க்குறேன். அந்த பட்ஜெட்டு, அந்த ஸ்டார் காஸ்ட்டு, அந்த விஎஃப்எக்ஸு, அதெல்லாமே கம்ஸ் நெக்ஸ்ட். அவருக்கு ஃபஸ்ட்டு அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இருக்கிறதால தான் அவரோட
படங்கள் டைம் அண்ட் அகெயின் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இஸ் த பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ராஜமௌலி கிட்ட பார்த்து வியந்த விஷயங்கள். அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் தான் இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம வேறு என்ன அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராஜமௌலி அப்படிங்கிறதுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணதை வச்சு தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற ஒரு வீடியோவும் நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு டேக் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.